சரி, திரு இடும்பாவனம் கார்த்தி நிறைய குற்றச்சாட்டு விக்ரவாண்டி இடைத்ததுல வந்து அதிமுக புறக்கணித்தது. அவங்க வந்து போட்டி எழுதுனாங்க, அப்போ வந்து வாக்குவேடு கார்டு கணிசமா பதிவாக அமர்ந்திருக்கணும். ஆனா இவங்களோட அதிமுக வாக்கு திமுக வந்துருச்சு. இந்த லட்சத்துல அதிமுக இருக்குது. அதிமுக கலகலத்தை போய் கொண்டிருக்கு. பல இடங்களில் வந்து இந்த நாம் தமிழக கட்சியை விட புதுச்சேரியில் வந்து கீழே போயிடுச்சு அதிமுக. அங்கே நெல்லையில் நாம் தமிழக கட்சியை பெற்ற வாக்கும் அதிமுக பெற்ற வாக்கும் ஒன்று தான். கன்னியாகுமரி இடைத்ததில் நாம் தமிழக கட்சியும் கீழே போயிடுச்சு. பல இடங்கள் டெபாசிட் காலியாகிடுச்சு. இவங்க அடுத்தவங்க வாக்கை பற்றி பேசுகிறாங்க. அதிமுக ஆதரவாளங்கிறாரு. அதிமுக ஆதரவாக இருந்துக்கிட்டு பிஜேபி மாரி பேசுகிறாரு. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு தேசியமும் இல்லைங்கிறாரு. இப்போ திராவிடங்கிற கோட்பாடை அண்ணா வச்சாரே, அது என்ன சொல்கிறது? எங்களுக்கு வந்து இந்த திராவிடங்கிற கோட்பாட்டை நாங்கள் எதுக்கிறோம். ஐயா வீரமணி கி வீரமணி வந்து தேர்தல் களத்தில் இல்லை, தேர்தலில் போட்டி போடப்படுறது இல்லை. அவர் திராவிடம்னு கொண்டு வரப்பையும் விமர்சிக்கிறோம். இந்த திராவிடம்னு பேசாமல் தமிழ் தேசியம்னு அவர் பேசியிருந்தாருன்னா நாங்கள் விமர்சிக்கப்படுறதே இல்லை, எதுக்க போகிறதே இல்லை, வரவேற்றிருப்போம், வாழ்த்திருப்போம். இப்போ கோட்பாட்டு முறைன்னு தத்துவ ரீதியான சண்டை, அதை புரிஞ்சுக்காமல் எங்களுக்கு வாக்கரசியல் கணக்கெல்லாம் இல்லை. வாக்கரசியல் கணக்குனா விஜய் கட்சியோடங்கிறப்பே எதிர்த்துருப்போம். நாங்கள் திமுக வந்து விஜய் கட்சி பெற அறிவித்தோடனே எதிர்த்தது. அந்த கட்சியை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் எதிர்த்தாங்க. நாங்கள் வரவேற்றோம். மாநாட்டு மேடத்தில் கோட்பாட்டை சொல்கிறாரு, பிள்ளையாக இருக்குது, முரணாக இருக்குது, அப்போ சறுக்குது, அப்போ விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. தத்துவார்த்தத்தையே சண்டை போடுறோம். வாக்கு அரசியல் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்போ நீங்கள் விக்ரவாண்டியை குறிப்பிட்ட போது அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு போச்சுன்னு சொல்லுங்க. ஆனால் அதற்கான முயற்சியில் சீமானும் ஈடுபட்டார்ல. அதிமுகவோட வாக்குகளை தங்களுக்கான ஆதரவு அதிமுக கொடுக்கணும் அப்படின்னு திரு சீமா பேசியிருந்தார் தானே. நுட்பமாக பார்க்கணும். அதிமுகட்ட நாங்கள் ஆதரவு கேட்கல. அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திய வாக்காளர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வாக்கு செலுத்துகிறப்ப திமுக எதிர்ப்பை தான் முதன்மைப்படுத்துவீங்க. திமுக எதிர்ப்பையும் உள்ளடக்கியது தான் நாம் தமிழக கட்சி. நாம் தமிழக கட்சிக்கு போடுங்கன்னு களத்தில் இருந்தால் அதிமுக ஆதரவு வாக்காளர் கட்டமே உடைய அதிமுக தலைமை கேட்கலையே, யாருக்கும் வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கலையே, அப்படிலாம் இது பண்ணலையே. நாங்கள் இந்த 14 ஆண்டுகள காலத்தில் வந்து சமரசம் பண்ணாமல் நிற்கிறோம். தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு ஒட்டுமில்ல, உறவும் இல்லைன்னா 2010 மே 18 முதலை மாநாட்டு மேடலில் அண்ணன் சீமான்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் சொல்லி வர்றோம். ஐயா சொல்கிறப்ப கூட கால்டுவல் சொன்னாங்க. கால்டுவல் என்ன பிரச்சனைனா கால்டுவல் தமிழுக்கு தொண்டாட்டினாங்கிறாங்க. ஆனால் கால்டுவல் சறுக்கிட்டார். எங்கே சறுக்கிறார்னா அவர் வந்து இந்த திராவிடங்கிற வார்த்தையை எங்கேருந்து எடுக்கிறார்னா முழுக்க முழுக்க ஆரிய இலக்கியங்கள்லேருந்து, ஆரிய காப்பியங்கள்லேருந்து. அவர் பார்வையில், கால்டுவல் பார்வையில் தமிழ் என்பது கிளைமொழி, தமிழ் என்பது பழங்க, தமிழர்கள் என்பது பழங்குடிகள், அப்படிதான் அவர் பார்வை. அப்போ பார்வையே பிழையாக இருக்குது. அவர் திராவிடங்கிற வார்த்தையை பின் பயன்படுத்தியது வந்து வரலாற்று பிழை. அப்போ அங்கே தமிழர் தமிழாக இருக்கிறது என்ன பிரச்சனை? ஆந்திராவில் தெலுங்கர் தெலுங்கராக தான் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் மராட்டிய மராட்டி தான் இருக்காங்க, பஞ்சாபில் சீக்கிய சீக்கிரம் தான் இருக்காங்க. நாங்கள் தமிழ் தேசிய மக்கள், தமிழாக இருந்து புறங்குறோம், தமிழர்னு சொல்லுங்கிறோம். தமிழாக இருந்து கொண்டு நீ சாதியை எதிர்த்துட்டு போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தமிழாக இருந்துக்கிட்டு சமூக நீதியை போட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதைத்தான் சொல்கிறோம் நாங்கள். இல்லை இல்லை, இதில் இன்னொரு கேள்வி. இப்போ அதிமுகவை புனிதப்படுத்துகிற செயலில் விஜய் ஈடுபடுறார் அப்படின்னு சொல்கிறார் சீமா. எந்த அடிப்படையில் இந்த விஷயத்த சொல்கிறார்? நீங்கள் விமர்சிக்கிறப்ப ஊழலாட்சிங்கிறீங்க, ஊழலாட்சி வாரிசு அரசியல் குடும்ப ஆதிக்கம்ங்கிறீங்க. இதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேலே இருக்குது. இன்றைக்கி பாஜக வந்து நிகழ்கால ஃபாசிசம்னா கடந்த கால ஃபாசிசம் காங்கிரஸ், பெரிய மாறுபாடு இல்லை. காங்கிரஸையும் விமர்சிக்காமல் போகிறீங்க, அதிமுகவை விமர்சிக்காமல் போகிறீங்க. தூத்துக்குடியில் 15 பேரை சுட்டு கொலை செஞ்சது ஃபாசிசமாக இல்லையா? செஞ்சது எடப்பாடி பழனிசாமியா இல்லையா? அதையும் விமர்சிக்காமல் போகிறீங்க. அப்போ அந்த கேள்வி எழுப்புறோம். எம்ஜிஆர் ஆட்சியை வந்து அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி எப்படிப்பட்டதுன்னு தெரியும் உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் வந்து தோல்வியை சுவைக்காதவர் இல்லை. 1977 ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப 40 இடங்களை 38 இடங்களை தொத்து போகிறார் பார்லமெண்ட் தேர்தலில். எம்ஜிஆர் சறுக்க வரலாறு உண்டு. எம்ஜிஆர் தப்பு வெற்றி தோல்விகளை பார்க்க தானே அவங்க. எம்ஜிஆர் ஒருத்தர் திரைத்துறையில் வந்து வெற்றி பெற்றதால எம்ஜிஆர் போல தன்னை ஒப்பிட்டுக்கிறாங்க. எம்ஜிஆர் செய்யலையே. பிரதமர் மோடி இங்க வரும்போதும் கூட எம்ஜிஆரோட ஆட்சி பத்தி பேசுறாரு. எல்லாரும் பேசுறாங்க, திமுக பேசுறாங்க, ரஜினிகாந்த் பேசுறாரு, கமலஹாசன் பேசினாரு, அப்புறம் எம்ஜிஆர் இங்க பெரியப்பான் ஸ்டாலின் சொல்றாரு, தாவேக்காவோட மாநாட்டு மேடலையும் எம்ஜிஆர் சொல்றாங்க. 1949 ஒரு மாற்றம் வந்துச்சு, அதே போல 1972 மாற்றம் வரணும் எம்ஜிஆர் தான் சொல்றாங்க. ஆனா எம்ஜிஆர் விட்டா எம்ஜிஆர் கதையே வேற. அவர் வந்து 1952 திமுகவில் சேர்றாரு, திமுகவுக்கு பரப்புரை பண்ணுறாரு, சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை ஆகிறாரு, மொழிப்போரில் பங்கு கொள்றாரு, அப்புறம் அன்னைக்கு கருப்பு கொடி காட்டுறாரு நேருக்கு எதிராக, கருப்பு கொடி காட்டி எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர் சிறைக்கு போகிறாங்க, திமுகவோட பொருளாளர் ஆகிறாரு. அதுக்குள்ளே 20 ஆண்டாகிடுது. 20 ஆண்டு கழித்து பொருளாளர் இருந்து கட்சி விட்டு வெளியேற்றப்பட்டோடனே மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது, எம்ஜிஆர் ஆதரவாக இருக்குது. அந்த ஆதரவலை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை பிடிக்கிறார். ஜெயலலிதா கூட 91 வெற்றி பெற்றாங்க, ஆனா எம்ஜிஆர் 144 வெற்றி பெற்றது. நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் அரசியல் வியூகம், எம்ஜிஆர் உடைய அரசியல் வியூகம். நீங்க திராவிட மாநாட்சி ஊழலாட்சிங்கிறாங்க. திராவிட மாநாட்சி ஊழலாட்சினா எந்த ஆட்சி? 3 ஆண்டுகள திமுக ஆட்சியா,
இல்ல கடந்த கால அதிமுக ஆட்சி உள்ளடக்கமா இல்ல கடந்த கால கர்நாடக ஆட்சி உள்ளடக்கமா 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி உள்ளதாச்சியா என்ன மதிப்பீடு எந்தவித பார்வையும் இல்ல எந்தவித தெளிவான நிலைப்பாடும் இல்ல அப்ப எல்லாமே சர்க்கலா இருக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கு அந்த இடத்துல இந்த முரண்பாட்டை பேச வேண்டிய கடமை இருக்கு விமர்சிக்கிறோம் சரி திரு